ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி நகரில் சுகம் சர்வதேச இயற்கை மருத்துவமனை ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை இன்வைட் பண்ணியிருந்தோம். மக்களும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ செக்கப் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன விதமான காலை டிஃபன் உணவு கொடுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, கொள்ளு சூப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சை பயிறு வந்து முளைக்கட்டுனது, அதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, கேரட்டு, தேங்காய் துருவல், இன்னொன்று மாதுளம்பழம், மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டு அது ஒரு உணவாக கொடுத்துருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இது லெமன் ஜூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லெமன் ஜூஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, இது புதினா தலை, அதை போட்டு அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்தோம். நல்ல உணவு. லெமன் ஜூஸில் வந்து புதினா சேர்க்குறோங்க. அந்த புதினா எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, புதினா வந்து ஒரு வாசனைக்காக மட்டும் சேர்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இந்த புதினாவில் வந்து நிறைய சத்துக்கள் பட்டாலும் இருக்குங்க. அது என்னென்ன சத்துங்கிறத பார்க்கலாம் வாங்க. புரோட்டீன், நீர்ச்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, கால்சியம், விட்டமின் ஏ, அயன், தயாமின், பாஸ்பரஸ், இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த புதினாவில் நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதினா வந்து நம்மளுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது ஒரு நல்ல மருந்தாக அமைதுங்க. எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, செரிமானம், வாயு தொல்லை, வயிற்று வலி, மலச்சிக்கல், வயிறு உப்பசம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. தேங்க்யூ மக்களே. இது மாதிரி அற்புதமான தினமும் ஒரு நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சைப்பயிறு வந்து நிறைய பேர் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, இதை வேக வச்சு அந்த தண்ணியை இருத்திட்டு அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காமே போயிடுது. நீங்கள் அப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து பச்சைப்பயிறு முளைக்கட்டி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக விட்டமின்ஸ், மினரல்ஸ் சத்து நம்ம உடம்புக்கு அதிகமாகவே கிடைக்குதுங்க. இந்த பச்சைப்பயிறு எல்லாருமே சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த பச்சைப்பயிறு அதிகமாக யாரெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னா, ரத்த குறைவாக இருக்கிறவங்க இதை பச்சைப்பயிறை சாப்பிட்லாங்க. அடுத்தது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். கம்ப்யூட்டரில் வந்து அதிக நேரம் உட்காந்துருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கண் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அவங்க இந்த பச்சைப்பயிரை சாப்பிட்லாம். தாய்ப்பால் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சாப்பிட்லாங்க, தாய்ப்பால் நிறையவே சுரக்கும். அதே மாதிரி ப்ரெக்னன்சி கேர்ள் வந்து அவங்க சாப்பிட்லாம். அவங்க அந்த டைமில் சாப்பிடும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா பால் சுரக்கும். அடுத்து வந்து இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மோனாலாரின் இதில் அதிகம்.